ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்மில் அநேகர் நடந்து முடிந்த பழைய சம்பவங்களை, கசப்பான அனுபவங்களை, யாரோ பேசிய வார்த்தைகளை, நேசித்தவர்கள் பிரிந்து சென்றதை, இழப்புகளை, தோல்விகளை மனதில் சுமந்து கொண்டு அதையே திரும்ப திரும்ப தினமும் நினைத்து நினைத்து வேதனையடைந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடுகிறார்கள். அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். பழச நினைக்காதீங்க, தேவையில்லாம சிந்திக்காதீங்க. நீங்கள் மறக்க முடியாமல் தவிக்கும் நினைவுகளிலிருந்து விடுபட கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஏசாயா 43:19 இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பழசையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள், அதை மறந்து விடுங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதென்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் வழியே இல்லாத வனாந்திரத்தில் உங்களுக்காக வழியை உண்டாக்குகிறவர், வறண்ட பூமியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். நம்புகிறீர்களா? ஆதியாகமம் 26:22 நாம் வாசிப்போம். பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனாகிறான். அதை கண்ட பெலிஸ்தீர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் மேல் பொறாமை கொண்டு ஈசாக்கின் துறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போடுகிறார்கள். அவனை அங்கிருந்து துரத்துகிறார்கள். ஈசாக்கு அங்கிருந்து குடிபெயர்ந்து கேராரிலே போய் குடியிருக்கிறான். அங்கே மறுபடியும் வேறொரு துறவை வெட்டுகிறான். தண்ணீர் சுரக்கும் நல்ல நீரூற்றை பார்க்கிறார்கள், அதற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். இங்கேயும் வந்து கேராரூர் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணி அந்த துறவு எங்களுடையது என்கிறார்கள். ஈசாக்கு மனம் தளர்ந்து போகவில்லை, மறுபடியும் வேறொரு துறவை வெட்டுகிறான், அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறான். அந்த துறவும் எங்களுடையது என்று வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு அந்த இடத்தையும் காலி பண்ணிவிட்டு வேறொரு இடத்திற்கு போகிறான். அங்கே மறுபடியும் ஒரு துறவை வெட்டுகிறான். அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை, அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். கர்த்தர் ஈசாக்கிற்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவன் பழுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு நடந்து முடிந்த பழைய காரியங்களை, பழையவைகளை நினைக்கவில்லை. அவனுக்கு விரோதமாக பொறாமையோடு அவனுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இது போனால் இன்னொன்று தருவார் என்று உறுதியாக நம்பினான். அவன் வெட்டின ஏசேக்கு, சித்னா என்ற இரண்டு துறவுகளும் தங்களுடையதென்று வாக்குவாதம் செய்த போது அவன் அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை, அதையே நினைத்து கொண்டிருக்கவில்லை. கர்த்தர் புதிய காரியம் செய்வார் என்று உறுதியாக நம்பினான். கர்த்தர் அவனுக்காக ரெகோபோத்தை கட்டளையிட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஈசாக்கிற்கு ஒரு ரெகோபோத்தை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் ஒரு ரெகோபோத்தை கொடுப்பார். போனது போகட்டும், ஏசேக்கு, சித்னாவை திரும்பி பார்க்காதீர்கள், பழையவைகளை நினைக்காதீர்கள், அதையே சிந்திக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாகிய நாங்கள் பழையவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், புதிய காரியத்தை, புதிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: ஈசாக்கின் துறவுகளை பொறாமையோடு தூர்த்து போட்டது யார்? ஏ மோவாபியர், பி பெலிஸ்தர், சி சீரியர், டி எகிப்தியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே, ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்ற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.